வணக்கம் நேயர்களே, நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கம் போல இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகள் என்ன என்பதை பார்த்து விடலாம். தமிழகத்தில் கொரோனாவுக்கான மொத்த பாதிப்பு 82,275 ஆக அதிகரித்திருக்கிறது. உயிரிழப்பு 1,079 நெருங்கியிருக்கிறது. அடுத்த செய்தி, தமிழகத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக நேற்று 54 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக, தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 3,940 பேருக்கு கிட்டத்தட்ட 4,000 எண்ணிக்கையை நெருங்கி கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு 1.5 வயது குழந்தை, 13 வயது சிறுவன் தமிழகத்தில் பலியாகியிருக்கின்றனர் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்த செய்தி, கொரோனா தொற்று அதிகரிக்க மத்திய அரசே காரணம் என்று தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கிறோம். கொரோனாவை ஒழித்து விட்டதாக பொய் மகுடம் சூட்டிக்கொள்ளாதீர்கள் என்று முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் மேலும் 1 மாதம் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று முதலமைச்சர் மருத்துவக் குழுவுடன் ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து அடுத்த செய்தியாக, மக்கள் காக்கப்படும் வரை முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்வேன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக, சாத்தான்குளம் வியாபாரிகள் பலியான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள களப்பணியாளர்களுக்கு வழங்கிய உணவில் புழு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். காவலர்களால் துன்புறுத்தப்பட்டால் 100, 112 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று கூடுதல் டிஜிபி ரவி தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்க்கிறோம். ஊதியத்தை பறிக்கும் போக்கை கண்டித்து அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஜூலை 1 தேதி போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். சவால்களை வென்று இந்தியா மீண்டு எழும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அடுத்த செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 800,000 மாணவர்கள் ஹிந்தி தேர்வில் தோல்வியடைந்திருக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஹிந்தி தேர்வில் 800,000 மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றனர் என்ற செய்தியை பார்க்கிறோம். கல்வான் பள்ளத்தாக்கு எல்லையில் பேச்சுவார்த்தையை மீறி படைகளை சீனா குவித்து வருகிறது. அது தொடர்பான செய்திகளையும் புகைப்படங்களையும் நாளிதழ்களில் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த செய்தியாக, போலந்து அதிபர் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் வாடிக்கையாளர் சேவைக்கு 20,000 தற்காலிக பணியாளர்களை நியமிக்க பிரபல நிறுவனமான அமேசான் முடிவெடுத்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தி, காவல்துறையை பெருமைப்படுத்தி 5 படம் எடுத்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்று பிரபல இயக்குனர் ஹரி தெரிவித்திருக்கிறார். அதை பார்க்கிறோம். தொடர்ந்து, இங்கிலாந்து அணியை வீழ்த்துவோம் என்று பாகிஸ்தான் கேப்டன் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் இங்கிலாந்து இடையே கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அடுத்த செய்தி, அடுத்தடுத்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிக்கான அட்டவணை ரொம்ப மோசமா இருக்கு என்று நடால் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். பிரபல டென்னிஸ் வீரர். இவைதான் இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகள். இது தொடர்பாக நம்மிடையே பேச எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். தொடர்ந்து தமிழகத்தில் நோய் பாதிப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வரதை பார்க்குறோம். இந்தியாவிலையும் அதிகரிச்சுட்டு வருது. உலகளவில் 1 கோடி அப்படிங்கிற எண்ணிக்கையை இந்த எண்ணிக்கை எட்டியிருக்கு. இப்போது தமிழகத்தில் ஊரடங்கு, தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த 12 நாள் ஊரடங்கு அப்படிங்கிறது நாளையோட முடிவடையுது. ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ முதன்மையான கேள்வியாக இருக்கிறத பார்க்குறோம். இதுவரைக்கும் இந்த 12 நாட்களில், இந்த 11 நாட்களில் தமிழக அரசு சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை தாண்டி அரசு இன்னும் என்ன செய்யணும்? ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உங்களோட பார்வை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஊரடங்கு மேலும் 15 நாட்களுக்கோ அல்லது 1 மாதத்திற்கோ கூட நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இங்கு இருக்கின்றன. என்றால் இந்த அரசு வேறு எதையுமே செய்ய முடியாமல் ஊரடங்கை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நோய் தொற்று தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய விதம், முக்கியமாக சென்னை போன்ற மாவட்டங்களில் அது மிகப்பெரிய உச்சத்தை இன்று அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் இன்று மிகப்பெரிய அளவிற்கு அச்சத்தின் பிடியிலும் கையறு நிலையிலும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் மருத்துவ குழுவிடம் ஆலோசனை கேட்டு சொல்கிறாரோ அதற்கு அன்றைக்கோ அதற்கு அடுத்த நாளோ ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவது என்பது இங்கு ஒரு வழக்கமான நடைமுறையாகவே மாறிவிட்டது. ஆகவே இது ஊரடங்கு
நீட்டிக்கப்படுவதற்கான முகாந்திரங்கள் தான் இங்கு இருக்கின்றன. இதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தொடர் ஊரடங்கின் வழியாக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை தவிர வேறு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயம் நோய் கட்டுப்பாட்டிலோ அல்லது நோய் தடுப்பிலோ ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் விஞ்சுகிறது. ஊரடங்கு என்பதையே ஒரு சிகிச்சை போல இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஊரடங்கு என்பது சிகிச்சை அல்ல, அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரடங்கு என்பது சிகிச்சை மேற்கொள்வதற்கான ஒரு அடித்தளமான ஒரு விஷயத்தை உருவாக்குவது. ஆனால் அப்படி ஊரடங்கு காலம் முழுக்க வீணடித்துவிட்டு நோய் பரவல் இந்த அளவுக்கு ஏற்பட்டு விட்ட பிறகும் கூட அடுத்தடுத்து ஊரடங்குகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருப்பதன் வழியாக நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி பார்க்கிற போது இந்த ஊரடங்கு நீட்டிப்பின் வழியாக இந்த அரசு என்ன செய்ய போகிறது? இந்த ஊரடங்கு நீட்டிப்பு காலத்தில் கடந்த காலத்தில் செய்ய தவறிய எதை புதிதாக செய்ய போகிறார்கள்? உதாரணமாக பரிசோதனைகளை பெரிய அளவிற்கு அதிகரிக்க போகிறார்களா, அல்லது மருத்துவ மையங்களை அதிக அளவுக்கு அதிகரிக்க போகிறார்களா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க போகிறார்களா? இதையெல்லாம் பதில் இல்லாமல் வெறுமனே ஊரடங்கை நீட்டிக்கிறோம் நீட்டிக்கிறோம் என்று சொல்வது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயலாகத்தான் எனக்கு படுகிறது. கடந்த கால ஊரடங்கு, ஏனென்றால் இப்பொழுது இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோய் கட்டுப்பாடு தொடர்பாக எந்த ஒரு விளைவுமே ஏற்படவில்லை என்பதைத்தான் இந்த 15 நாள் ஊரடங்கிலும் கூட நாம் பார்த்தோம். ஆகவே ஊரடங்கை ஒரு தீர்வாக பார்ப்பது என்பது எனக்கு பயனற்ற ஒன்றாக தோன்றுகிறது. ஊரடங்கை ஒரு தீர்வாக பார்ப்பது பயனற்ற ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு முறை அரசுகள் ஊரடங்கு அறிவிக்கும் போதும் மக்கள் தங்களால முடிஞ்ச அளவு அந்த ஊரடங்கை பின்பற்றியிருக்காங்க. இனி ஒரு ஊரடங்குக்கு மக்கள் தயாரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்களோட மனநிலை என்ன? இல்ல, மக்கள் இன்னைக்கு விரக்தியோட ஒரு விளிம்புக்கே போயிட்டாங்க விக்னேஷ், அதைத்தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க இப்ப வந்து எல்லா விதமான நிலைக்கும் மனநிலைக்கும் தயாராயிட்டாங்க. ஒரு புறம் சென்னை போன்ற நகரங்களை விட்டு அகதிகளைப் போல சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாவட்டங்கள் எல்லாமே இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டமும் முடக்கப்பட்டிருப்பதனால் எந்த மாவட்டமும் தனியாக இல்லை. பெரும்பாலான தொழில் வாய்ப்புகள் இப்பொழுது முடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே இருந்த வேலை இழப்பு என்பது மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஒருவர் அந்த மாவட்டத்திற்குள்ளேயே அவர் எப்படி வாழ முடியும், என்ன தொழில் செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. இபாஸ் இல்லாமல் யாரும் பக்கத்து மாவட்டத்திற்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது மக்கள் என்னதான் செய்வார்கள்? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் போதுமான அளவிற்கு விழிப்புணர்ச்சியோ அல்லது பாதுகாப்பு உபகரணங்களோ மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. நீங்கள் கிராமப்புறங்களில் எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான முகக்கவசமோ அல்லது கிருமி நாசினிகளோ இல்லாமல் தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்பது முதல் ஊரடங்கிற்கே மக்கள் தயாராக இல்லை. நீங்கள் மக்களை இன்றைக்கு ஊரடங்கிற்கு தயார்படுத்துவது என்பது அரசினுடைய பணிதான். ஆனால் மக்களுக்கு எதையுமே கொடுக்காமல் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மக்களை விட்டுவிட்டு அவர்களை ஊரடங்கிற்கு மட்டும் இருங்கள் என்று சொல்வது எனக்கு கருணையற்ற ஒரு செயலாக தோன்றுகிறது. நிச்சயமா, இதுல இன்னொரு ஒரு இன்னைக்கு வந்திருக்க ஒரு செய்தியும் பாக்குறோம். கொரோனா தொற்று வேகமாக பரவுறதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் அவர்கள் வந்து மத்திய அரசிற்கு என்னதான் அடிபணிந்து அவர்கள் போய்கொண்டிருந்தாலும் தங்கள் நிலைமையை விட்டு கைமீறி போன பிறகு, பிரச்சனை கைமீறி போன பிறகு பழி போடுவதற்கு ஏதாவது ஒன்று அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு காரணம் என்பதில் எனக்கும் சந்தேகம் கிடையாது. ஏனென்று கேட்டால் நான் இதை பல அரங்குகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். முக்கியமான காரணம், மாநிலங்களுக்கு தேவையான நிதி உதவியை வழங்காமல் மத்திய அரசு இந்த கொரோனா தடுப்பில் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அப்படி பார்க்கிற போது இங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே கொரோனா தடுப்புக்கு என மத்திய அரசு அந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக ஒரு வெறும் 15,000 கோடி ரூபாயை எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து வழங்கியதை தவிர மருத்துவ கட்டமைப்புகளுக்காக எதுவுமே செய்யவில்லை. தமிழ்நாட்டிற்கு ஏதோ 300 கோடி ரூபாய் மட்டும் அதில் கிடைத்தது. அப்படி பார்க்கிற போது மத்திய அரசினுடைய தொலைநோக்கற்ற திட்டங்களும் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாத தன்மையும் இந்தியா இன்றைக்கு 4வது இடத்திற்கு வந்துவிட்டது. அடுத்த ஒரு மாதத்தில் அது முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. இந்தியாவில் மரண வீதம் பெருமளவிற்கு அதிகரிப்பதற்கும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதற்குமான அச்சம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது
மத்திய அரசினுடைய கொரோனா தொடர்பான கொள்கைகள் என்பது படுதோல்வி அடைந்திருக்கிறது. அது மக்களை அபாயத்தின் விளிம்பில் தள்ளி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் மத்திய அரசு எந்த பாதையில் செல்கிறதோ அதே பாதையில் தான் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசிற்கு என்னதான் ஒரு கொள்கை இருந்தாலும், நீங்கள் கேரளாவுக்கு செயல்படவில்லையா அல்லது ஒரிசா போன்ற மாநிலங்கள் தனித்து செயல்படவில்லையா, அவர்கள் அங்கு கட்டுப்பாட்டிற்கான பல விசேஷமான ஏற்பாடுகளை மாநில அரசு முன்னின்று செய்யவில்லையா? பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் மத்திய அரசை குறை சொல்வது இருக்கட்டும், ஒரு மாநில அரசாக உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீர்கள்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எதிர்கட்சியின் மீது, எதிர்கட்சி தலைவரின் மீது பழி போடுவதைத்தான் முழு நேர வேலையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கொரோனா தடுப்பில் இவர்கள் ஒன்றிணைப்பு இல்லாமல் தாறுமாறாக செய்த, திட்டமிடலோ தொலைநோக்கோ இல்லாமல் செய்த எல்லா விஷயங்களும் தோல்வியடைந்து விட்ட நிலையில், நீங்கள் எதை தின்றால் திட்டம் தெரியும் என்கிற நிலைக்கு தப்பி ஓடுகிற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமா, நேற்று திமுக தலைவர் வெளியிட்ட வீடியோல கூட காரணம் சொல்றவன் காரியத்துல சரியா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொன்னாரு. அதை இந்த இடத்துல கோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், நீங்க சொல்றீங்க ஆனா மத்திய அரசு சரியா செயல்படல அப்படின்னு. பிரதமர் நேற்று பேசின உரையில கூட இந்தியா சீராதான் இருக்கு, இந்தியாவில நிலைமை தளர்வுகள் வந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. தொடர்ந்து சவால்களை வென்று இந்தியா மீண்டும் அப்படின்னு மக்களுக்கு ஊக்கம் தர அளவுக்கு பிரதமர் பேசிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அழுத்து போயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? வெறும் வெற்று வார்த்தைகள், அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். இன்னைக்கு நடைமுறையில இருக்க என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இதைத்தான் ஒரு பிரதமர் பேச வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்தியாவினுடைய பிரச்சனை என்பது என்ன? அதாவது நீங்கள் நோயை கண்டுபிடிப்பது, ட்ரேசிங், அதற்கு பிறகு டெஸ்டிங், அதற்கு பிறகு ட்ரீட்மெண்ட், இந்த மூணு விஷயம்தான் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் தாரக மந்திரம். ஆனால் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் சமூக தொற்றாக இது மாறிவிட்டது என்பதையே மத்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னொன்று, இன்றைக்கு இந்த எண்ணிக்கையை பாருங்கள், எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இன்று இந்தியாவினுடைய இந்த நோய் தொற்று என்பது அதிகரித்திருக்கிறது. 5 லட்சத்தை தாண்டி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இறப்பு விகிதம் மிக கடுமையாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதற்கு பிறகும் கூட அவர் இப்ப நாம வந்து கட்டுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், அதை நம்புவதற்கான ஒரு சிறிய தரவையேனும் பிரதமர் கொடுக்கிறாரா என்பதை நீங்கள் பாருங்கள். நம்மை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நாட்டை சுட்டி காட்டுகிறார், அவர்களை விட நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று. ஆனால் உலகத்தில் எத்தனையே நோடுகள் நம்மை விட மேலான நிலையில் இருக்கின்றனவே. நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் அந்த உதாரணங்களை பிரதமர் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்? மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய நாடுகளை அவர் உதாரணம் காட்டுகிறார். நமக்கு முன்னால் இன்னும் 3 நாடுகள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் 4வது இடத்தில் இருக்கிறோம். இதில் நமக்கு பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வெறுமனே ஒரு பொய்யான ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறார். நேற்று கூட திமுக தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நீங்க அரசுக்கு வந்து என்ன ஆலோசனை சொன்னீங்க, இது எந்த ஆலோசனையும் வந்து திமுக தலைவர் சொல்லலை அப்படின்னு சொன்னதற்கு ஒரு அழகான பதிலை திமுக தலைவர் நேற்று தெரிவித்திருந்தார். என்ன யோசனை நான் சொல்லவில்லை, நான் சொல்லாத யோசனைகள் ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு பெரிய பட்டியலையே அவர் அதிலே காட்டியிருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா 60 கோடி ரூபாயை தான் நீங்க முதல்ல இந்த மருத்துவ கட்டமைப்புக்காக ஒதுக்குனீங்க, 100,000 கோடி ரூபாய் ஒதுக்குங்கன்னு நான் தான் சொன்னேன், சட்டசபையை வச்சு வைங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா படுக்கைகளை படுக்கைகளை அதிகரியுங்கள், பரிசோதனைகளை அதிகரியுங்கள், மருத்துவமனை என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லி வந்தது, தேர்வுகளை ஒத்திவைக்கும்படி சொன்னது. இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலையே அவர் கொடுத்திருக்கிறார். மக்களுக்கு 5000 ரூபாய் வாழ்வாதாரம் கொடுங்கள், அப்பொழுதுதான் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள். இப்படியாக சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல், அல்லது செய்வதை கூட நோய் பரவல் அதிகமாக ஏற்பட்ட பிறகு தாமதமாக செய்வது என்று பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற போது திமுக தலைவர் சொன்ன பல விஷயங்களைத்தான் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் இந்த அரசு செய்து கொண்டிருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு யோசனைகளை கேட்கிற மனநிலையே இல்லை. மாறாக இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அகங்காரம் என்பது, அதிகார மமதை என்பது, மக்களுடைய உயிர்களை பறிகொடுத்தேனும் நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததைத்தான் செய்வோம், அதாவது நீங்கள் சுயபுத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது என்பதற்கு இந்த அரசை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தத்தில். நிச்சயமா,
அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்குறோம். கொரோனாவோட செய்தியையும் தாண்டி உலகளவில் பேசப்பட்ட செய்தியா சாத்தான்குளம் செய்தி அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுவோம் அப்படின்னு தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் நேற்று தமிழக அமைச்சர் ஒருவர் அவங்க லாக்கப்பில் மரணம் அடையலை, லாக்கப்பில் இறந்தாதான் லாக்கப் மரணம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சரும் அதுக்கு முன்னாடி அவங்க மூச்சு திணறி தான் இறந்தாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. இந்த முரணை எப்படி பாக்குறீங்க? உங்களோட பார்வை என்ன? இல்ல, இதுல அடிப்படையில ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. முதலமைச்சர் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிற போது, அல்லது ஒரு அமைச்சர் இது போன்ற கருத்துக்களை சொல்கிற போது, ஒரு சுதந்திரமான நீதி விசாரணை எப்படி நடைபெறும்? அது லாக்கப் மரணமே அல்ல என்று ஒரு அமைச்சரே பேசினால், மூச்சு திணறலால் இறந்து விட்டார் என்று ஒரு முதலமைச்சரே பேசினால், அதை விசாரிக்கிறவர்கள் எப்படி சுதந்திரமாக விசாரிப்பார்கள்? இந்த விசாரணை என்ன டைரக்ஷன்ல போகிறத இவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது இதை அடிப்படையிலேயே இந்த விசாரணையை அர்த்தமற்றதாக ஆக்குகிற ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நீங்க சிபிஐக்கு மாற்றுவது என்றால் கூட, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது சந்தேக மரணம் என்கிற அடிப்படையில் ஒரு நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையினுடைய முடிவின் அடியில் தான் அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு சிபிஐக்கு மாற்றப்படுவதுதான் நடைமுறை என்று சட்டம் அறிந்த வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அடிப்படையிலேயே இது லாக்கப் மரணம் இல்லை, இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சந்தேக மரணம் தான் என்கிற போன்ற ஒரு போக்கிற்கு ஆட்சியாளர்களே உதவி செய்தால் நிச்சயமாக இந்த மரணம் மூடி மறைக்கப்படும். தூத்துக்குடி படுகொலைகளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் சாத்தான்குளம் படுகொலைகளுக்கும் நடக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இதுல இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக தமிழக காவல்துறையின் மீது நாம் முற்றிலுமாக நம்பிக்கை வென்று போயிருக்கக்கூடிய நிலையில், அல்லது தமிழக காவல்துறை தான் இந்த குற்றத்திலேயே ஈடுபட்டிருக்கிறது என்ற நிலையில் தான் நாம் ஒரு சிபிஐ விசாரணையை கோருகிறோம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாம் கடந்த சில வருடங்களாக சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குகளை எடுத்து பாருங்கள். அது ஊழல் வழக்குகளாக இருக்கலாம், இது போன்ற குற்ற வழக்குகளாக இருக்கலாம். எந்த வழக்கிலாவது விசாரணை நகர்ந்திருக்கிறதா, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா, சிபிஐ சுதந்திரமாக செயல்பட்டிருக்கிறதா என்று? தூத்துக்குடி படுகொலை நடந்து 2 வருடங்களாக இருக்கு. இந்த 2 வருடத்தில் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டு அதனுடைய நிலை என்பது என்ன? குற்றவாளிகள் யார்? ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்த விசாரணை தேக்க நிலையில் இருக்கிறது? இதே போல பல வழக்குகள், இந்த தமிழக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளில் இருந்து தொடங்கி பல வழக்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சிபிஐக்கு போனாலுமே கூட அரசுகள் இந்த விஷயத்தில் என்ன அணுகுமுறையை வைத்திருக்கின்றன என்பதை ஒட்டித்தான் அது தமிழக காவல்துறை விசாரித்தாலும் சரி, அல்லது சிபிஐ விசாரித்தாலும் சரி, முடிவு நமக்கு தெரிகிறது. நீங்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். டைரக்டர் ஹரி அவர் வந்து இனிமேல் நான் காவல்துறையுடைய அராஜ்களை புனிதப்படுத்தக்கூடிய படத்தை மாட்டேன், அதுக்காக வருத்தப்படுறேன்னு சொன்னாருங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த காவல்துறை அராஜகங்களை புனிதப்படுத்தி என்கவுண்டர் பண்றதை புனிதப்படுத்துறது, அவங்களை எல்லாம் சாகசம் போல சித்தரிக்கிறது, அப்பத்தான் குற்றங்கள் குறையும் சொல்றது, காவல்துறையினுடைய சட்டவிரோத போக்குகளை நியாயப்படுத்தியதில் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதை மக்களிடம் அந்த உளவியலை தயாரிப்பதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அது பொதுமக்கள்கிட்டயே நிறைய பேர் அவனை போட்டு தள்ளணும், அவனை என்கவுண்டர் பண்ணணும் என்றெல்லாம் சொல்கிற போது, என்கவுண்டர் என்பது சட்டவிரோதமானது. ஒரு கொடிய குற்றவாளியை கூட நீங்கள் அப்படி செய்ய முடியாது. பொதுமக்கள் ஒன்றை உணர வேண்டும், ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ அல்லது ஒரு காவலருக்கோ ஒருவரை அடிப்பதற்கு அல்லது ஒரு ஒரு குற்றவாளியை கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்தால், நாளைக்கு அதில் சிலர் எந்த குற்றமும் செய்யாதவர்களையும் அந்த அதிகாரி பயன்படுத்தி கொலை செய்வார்கள், அடிப்பார்கள் என்பதற்கு. நிச்சயமா, இந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாவுக்கட்டு விவகாரத்தை ஆதரிச்சதுல இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக விக்னேஷ். இத வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புறம் இதை நன்கு படித்தவர்கள் அல்லது நாம் விஷயம் தெரிந்தவர்கள் கூட இது போன்ற ஒரு உளவியலை அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப மீடியாவில் ஏதாவது ஒரு கேஸ், ஒரு குற்ற வழக்கு ரொம்ப பெருசா வந்துட்டு பரபரப்பாகிறப்போ, அந்த குற்றவாளியை கொடுமையா சித்திரவதை பண்ணணும், அவனை கொல்லணும், என்கவுண்டர் பண்ணணும்லாம் வெளிப்படையாக சமூக வலைத்தளங்களில் எழுதுகிறார்கள். ஆனால் இது போலீசிற்கு, காவல்துறைக்கு ஊக்கமளிக்கிறது. இது போன்ற செயல்களை செய்வது தவறில்லை என்கிற ஒரு உணர்வு. இன்னொன்று, இதில் நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளும் இது போன்ற விசாரணைகளில் அரசு துறைகளுடைய செயல்பாடுகளும் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. காவல்துறையினர் தண்டனை அளிக்கிற அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிற போது அதை கடுமையாக தண்டிக்க வேண்டியது, கண்டிக்க வேண்டியது நீதித்துறையினுடைய ஒரு கடமை. ஆனால் நம்முடைய கீழ்மை நீதிமன்றங்களில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இது போல கைதிகள் அடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிற போது
அவர்கள் காவல்துறையினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து இல்ல நாங்க கீழே விழுந்துட்டோம் நாங்க நல்லாதான் இருக்கப்போ நீதிபதிகளுக்கு நன்றாக தெரியும் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று. அப்பொழுது அந்த சமயத்துல என்ன அங்கு பதிவு செய்யப்படுகிறதோ காவல்துறையினரால் அதை தாண்டி குற்றவாளிகளிடம் ஒரு சுதந்திரமான வாக்குமூலத்தை பெறக்கூடிய ஒரு அணுகுமுறை நீதிபதிகளிடம் இருக்க வேண்டும். இங்க அரசு மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசு மருத்துவர்கள் எப்படி அவ்வளவு பெரிய தாக்கப்பட்டு வந்த ஒருவரை பற்றி அவரை சிறைக்கு அனுப்புவதற்கான ஒரு அனுமதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். சிறைத்துறை அதிகாரிகள் எப்படி லாக்அப்ல அடிக்கப்பட்ட ஒருத்தரை அப்படியே உள்ள அனுமதிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷவட்டமாக இருக்கிறது. ஒருவர் கொடூரமாக லாக்அப்ல அடிக்கப்பட்டிருக்கிறாரு, மரணத்தின் எல்லைக்கு வரைக்குமே ரெண்டு பேர் கொண்டு போகப்பட்டிருக்காங்க, ஒரு தந்தையும் மகனும். அப்படி இருக்கிற போது மருத்துவர்கள், மேஜிஸ்ட்ரேட், சிறைத்துறை அதிகாரிகள் இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த குற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே சேர்ந்து செய்கிற போது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு சிஸ்டத்துல எப்படி ஏற்பட முடியும்? ஒரு ஒரு மருத்துவர் இல்ல இது வந்து தாக்குதலால நடந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒரு மேஜிஸ்ட்ரேட் சுதந்திரமாக விசாரிக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படி நடக்காதப்போ வந்து இன்னைக்கு லாக்அப் மரணங்களோ சிறைச்சாலைகளிலும் லாக்அப்களிலும் கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதே கிடையாது, காவலர்கள் தண்டிக்கப்படுவதே கிடையாது. ஒரு தெருவில் போயிட்டு இருக்கவங்களை வந்து எடுத்து எடுப்புல உரிமையில பேசுறதுல இருந்து கை நீட்டி அடிக்கிறதுல இருந்து பைக்கில் போறவங்களை வந்து அந்த பைக்கில லத்தி கம்பை விட்டு அவங்களை கீழே விழ வைக்கிறதுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அன்றாட எத்தனை சம்பவங்கள் வந்து எடுத்தவொடனே ஏகவசனத்துல தான் பேசுவாங்க. இதுதான் போய் படுகொலை வரைக்கும் போய் முடியுது. இது எதையுமே வந்து நீ அவருக்கு நிச்சயமா நிச்சயமா திரு மனுஷபுத்திரன் இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. லாக்அப் மரணங்கள்ல தொடர்ந்து தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கறதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.